வணக்கம் மாணவர்களே, நம்ம வந்து மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மெய்யெழுத்தில் நம்ம 12 மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்த்துட்டோம். மீதம் இருக்க இன்னும் ஒரு 6 மெய்யெழுத்துக்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல என்னென்ன மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை என்னென்னு பார்த்துக்கலாம். சரியா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர், பெரிய இர். சரியா? அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கு, இஞ்சு மூணு சுழியின், இந்து, இம்மு ரெண்டு சுழியின், இது பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, மீதம் இருக்க இ, இர், இல், இவ், இழ், அந்த நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இதில் இருக்க அந்த பொருட்கள், அதாவது இ, இர், இல், இவ், இழ, இந்த வா இந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய படங்கள் தான் இதில் மறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி குறிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஈ இரும் பார்க்க போகிறோம். ஈயில் என்னென்ன படங்கள் இருக்குன்னு பாருங்கள். இ நாய், இ பாய், இ மிளகாய். நாய் நம்ம பார்த்துருக்கோம், பாய் நம்ம படுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், அப்புறம் மிளகாய் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். மிளகாய் வந்து சிவப்பு நிறத்துலேயும் பச்சை நிறத்துலேயும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இளநீர், இர் இருல இளநீர், ஏர், வேர். இப்போ இதில் இளநீர் வந்து நம்மளுடைய உடம்புக்கு நல்லது, ஏர் வந்து உழவர் பயன்படுத்துவாங்க, வேர் வந்து மரத்துடைய மரத்தின் அடியில் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து பாருங்கள், இல்லு இவ்வு, இல் இவ்வு மேல் நோக்கு லக்ரம். இப்போ இல் முயல், முயல் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், தவி தவி ஓடும். அடுத்து மயில், மயில் வந்து நம்மளுடைய தேசிய பறவை, இது வந்து தோகை விரித்து ஆடும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அணில், அணிலுக்கு வந்து பழங்கள் ரொம்ப பிடிக்கும், பழங்களும் கொட்டைங்களும் தான் அது வந்து என்ன செய்யும், சாப்பிடும். அடுத்தது இவ்வு, இவ்வு செவ்வானம், இவ்வு செவ்வந்தி, இவ்வு சவ்வரிசி, இவ் செவ்வானம். செவ்வானம்னா எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த மாலை வேளையில் சூரியன் மறையும் பொழுது அந்த வானம் பார்க்கும்போது செப்பாக இருக்கும், ரொம்ப அப்படி சிவந்த நிறத்தில் இருக்கும். அதனால தான் அது வந்து செவ்வானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் செவ்வந்தி, செவ்வந்தி வந்து மலர் வகையை சேர்ந்தது. அடுத்து வந்து சவ்வரிசி, சவ்வரிசி வந்து அம்மா எதுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, இனிப்பு செய்ய, அதாவது பாயசம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது இழ், இது வந்து சிறப்புழகம், தாழ்பால், யாழ், கேழ்வரகு. அப்போ தாழ்பால் வந்து எங்கே இருக்கும், கதவில் இருக்கும். யாழ் வந்து ஒரு வகையான இசைக்கருவி. அப்புறம் கேழ்வரகு வந்து சிறுதானியங்கள் வகையைச் சேர்ந்தது. சரியா? அடுத்து பாருங்கள், இல் நடு இல், இந்த நடு இல்ல முள், முள் செடி பார்த்துருக்கீங்களா, அந்த முள் நம்மளுக்கு என்ன செய்யும், கையில் பட்டுச்சுன்னா தீரும். அதனால் கூர்மையாக இருக்க பொருள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்னா, அந்த கூர்மையான பொருளை இந்த முள்ளும் உண்டு. சரியா? அதுக்கப்புறம் தேள், தேள் வந்து என்னது பார்த்திங்கன்னா, ஒரு வகையான பூச்சி. தேள் வந்து ஒரு பூச்சி, ஆனால் அது வந்து விஷத்தன்மை கொண்டது. அடுத்து பாருங்கள், வாள், வாள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, அந்த காலத்தில் போர் செய்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. சரியா? இப்போது அடுத்தது பாருங்கள், உரிய படத்தை இணைப்போம். ஈ, இப்போது இங்கே மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மூன்று படங்களில் எந்த படத்துக்கு ஈ அப்படிங்கிற பேர் அந்த எழுத்து வருதுன்னு பாருங்கள். சீப்பு, முட்டை, கொய்யாப்பழம். எதுக்கு வருது, கொய்யாப்பழம். அப்போ ஈயும் கொய்யாப்பழமும் சேர்த்து விடணும். அப்புறம் செவ்வந்தி, மாம்பழம், ஏர். அப்போ ஏர், ஏர் இறையும் அந்த ஏர் படத்தையும் சேர்த்து விடணும். பள்ளி, பூண்டு, மான். அப்போ பள்ளி. செவ்வானம், வண்டு, புத்தகம். இவ்வு, இவ்வு செவ்வானம். இழ், யாழ், பானை, மரம். எது வரும், யாழ். கேரட், கத்தி, தேள். இப்போ தேள். அதே மாதிரி இப்பையும் என்ன செய்ய போகிறோம், படத்திற்குரிய பெயர்களை வந்து இணைக்க போகிறோம், எழுத்திற்குரிய படங்களையும் வார்த்தைகளையும் சேர்த்து இணைக்க போகிறோம். சரியா? இப்போ ஈ, இர், இல்லு, இவ்வு, இழ். சரியா? சரி, இப்போ ஈயில் என்ன வருது, மிளகாய் சேர்த்து விடணும். இர் தேர், இல் முயல், இவ்வு செவ்வந்தி, இழ் தாழ்பால், இழ் தேல். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இரு இல்லு இவ் இ இரு இல்லு இவ்வு இழு இழு.
இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வண்ணம் தீட்ட போகிறீங்க. ஈ எர் இல்லு எழு, இதுக்கு வண்ணம் தீட்டும்போது சொல்லிக்கிட்டே எழுத வண்ணம் தீட்டணும். அப்புறம் புள்ளிகளை இணைத்து நம்ம எழுத போகிறோம். அப்போ நம்ம புள்ளிகளை இணைக்கும் போது எந்த எழுத்தை நம்ம இணைக்கிறோமோ அந்த எழுத்தை நம்ம சொல்லணும். ஈ எர் இல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இணைக்கணும். இது வந்து உங்களுக்கான வீட்டு பாடம். அதே மாதிரி பாருங்கள், இதில் பாருங்கள் கட்டங்கள் கொடுத்து கீழே நடுவில் வந்து படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் வந்து ஒரு ஒரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களுக்குரிய படம் என்னவோ அதை வந்து அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம வரையணும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாய், செவ்வந்தி, தேள், முயல், தேர், யாழ். மேலே ஈ இன்னு இல்லு இவ் எழு இர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான படங்கள் என்னவோ அதை நீங்கள் என்ன செய்யணும், வரையணும். இது உங்களுக்கான வீட்டு பாடம். இப்போ பாருங்கள், நிரப்பு வேன். இதில் வந்து ஒரு கட்டத்தை விட்டுட்டாங்க. அந்த கட்டத்தில் நம்ம மெய்யெழுத்துக்களை எழுதணும். நம்ம என்ன மெய்யெழுத்துக்களை இப்போ படிச்சுட்ருக்கோம் அந்த மெய்யெழுத்துக்களை தான் இப்போ அதில் நம்ம எழுத போகிறோம். படத்தை பாருங்கள், மிளகாய். மீ ல கா இருக்குது, என்ன இல்லை, ஈ இல்லை. அப்போ அந்த இடத்துல ஈ எழுத போகிறோம். முள், மு இல் முள், நடுவில் போடணும். முயல், மு ய இல், மேல் நோக்கு லகரம். மேல் நோக்கு லகரமாக தான் மேல் நோக்கு இல்லு போடணும். யாழ், யா இல், சிறப்பு லகரம், சிறப்பு இல். செவ்வானம், சே இவ் வா ந இம், செவ்வானம். இவ்வு இல்லை, அதனால் இவ்விழு. வேர், வே இர், வேர். சரி, இப்போ உங்களுக்கான வீட்டுப்பாடம் என்னன்னு பாருங்கள். புத்தக பக்க எண் 64-65 உள்ள பயிற்சினே செய்யணும். இதோட நீங்கள் பக்க எண் 61 இருக்கதையும் நீங்கள் சேர்த்துக்கணும். 61 என்னது, அந்த மறைந்திருக்க பொருட்களை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வட்டம் போடணும். சரியா? சரி, அப்போ 64 என்ன எழுத போகிறோம், நம்ம படிக்க போகிறோம், அந்த எழுத்துக்களுக்கு வந்து வண்ணம் தீட்ட போகிறோம், புள்ளிகளை இணைத்து எழுத போகிறோம். 65 வந்துட்டு எழுத்திற்குரிய படங்களை, கோட்டோவியத்தை வரைய போகிறோம். இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். சரி குழந்தைகள், அடுத்த பாட வேளையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.